வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலி தொகுத்து வழங்கக்கூடிய பெரும்பாலான காணொலிகளை நீங்கள் உங்களுடைய காணொலிகளாக அங்கீகரித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய காணொலியில் ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய தகவல்களை தான் நான் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை குறித்து பல சர்ச்சைகளும் பலவிதமான தேடல்களும் அதன் பின்னணியில் இருப்பது நாம் அறிந்த ஒரு விடயம். பல கருத்துகள், பலவிதமான செய்திகள் அல்லது பல மர்மங்கள் அவருடைய மரணத்தின் பின்னால் இருக்கிறது என்பதுதான் இதுவரை பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அவருடைய மரணத்தை மையப்படுத்தி நடத்திய விசாரணைகள் கூட ஒரு சரியான களத்தில் விசாரணைகள் நடைபெறவில்லை என்பதைத்தான் பெரும்பாலானவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளாக இங்கு நம்மால் எடுத்து வைக்க முடிகிறது. தற்பொழுது ஒரு செய்தி இங்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு களத்தில் வந்து நின்றதால் அந்த செய்தியை மையப்படுத்தி இந்த காணொலிக்குள் சில கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் அல்லது ஒரு துன்பியல் சம்பவம் என்பதை அனைவருமே ஒத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த விடயத்தில் திட்டமிட்டு விடுதலை புலிகள் அதில் இணைக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயங்கள் பரவலாக பலரால் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கான ஆதாரங்களை தேடி யாரும் சென்றதாகவோ அல்லது அதற்கான களங்களை யாரும் தேடி பயணித்ததாகவோ இங்கு எந்த ஒரு நகழ்வும் நடைபெறவில்லை. ஒட்டுமொத்தமாக எல்லோருமே விடுதலை புலிகளை மையப்படுத்திய ஒரு தேடலைத்தான் வைத்து கொண்டு இருந்தார்கள். காரணம், இந்த கொலை விடுதலை புலிகளால் செய்யப்பட்ட கொலை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் பலர் முயற்சித்து கொண்டு இருந்தார்கள். இதன் பின்னணிக்குள் பல அரசியல் களங்கள் பேசப்பட இருக்கிறது என்பதுதான் நிஜம். அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் கண்டிப்பாக விடுதலை புலிகள் பலனடைவதற்கான களம் இல்லை. ஆனால் அவருடைய மரணத்தில் பலனடைந்ததாக சொல்லப்படுகின்ற பல நபர்களில் நரசிம்மராவ் அவர்கள் ஒருவர், சந்திரசேகர், முன்னாள் பிரதமராக இருந்த சந்திரசேகர் ஒருவர், மற்றும் பலர் இதன் பின்னணியில் பலனடைந்தார்கள் என்கின்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அல்லது பல செய்தி நிறுவனங்களும் பலர் கொடுக்கத்திருக்கக்கூடிய பேட்டிகளின் மூலமும் அவைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் தங்களுக்கு பலன் கிடைக்கும் என்கின்ற திட்டமிடுதலை கையில் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ராஜீவ்காந்தியின் உயிருக்கு அச்சுறுத்தலாக ஏன் மாறியிருக்கக்கூடாது என்கின்ற கேள்வியும் எழுகின்றது என்கின்ற கோணமும் எழுகின்றது. தெலுங்கு நாயுடு கட்சி என்கின்ற கட்சியை உருவாக்கியவர் காமாட்சி நாயுடு. இவர் பல சர்ச்சையான கருத்துக்களை பேசிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திராவிடர்கள் தான் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள், தமிழர்கள் அல்ல என்கின்ற கருத்தை பதிவிட்டவர் அவர். தற்பொழுது அவர் ஒரு வலையொலிக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகளில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில உண்மைகள் இந்த காணொலிக்கு தேவையான ஒரு விடயமாகவே நான் பார்க்க முயல்கின்றேன். அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக 6 மாத காலம் சந்திரசுவாமி அவர்களுடைய அந்த ஆசிரமத்திற்கு காமாட்சி நாயுடு அவர்கள் சென்றிருக்கிறார் அல்லது அங்கு தங்கியிருந்திருக்கிறார் அல்லது சென்றிருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அப்படி அவர் அங்கு சென்றிருக்கின்ற பொழுது சந்திரசுவாமி அவர்களை சந்திப்பதற்காக பல அரசியல் தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நரசிம்மராவ், சந்திரசேகர் போன்றவர்கள் வருகை தந்து இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எதை குறித்து பேசினார்கள் என்கின்ற விடயம் இங்கு அவரால் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு களம் இங்கு நம்மால் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. விடுதலை புலி இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த கருணா அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தில் இருந்து வெளியேறி தான் விடுதலை புலி இயக்கத்திற்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவர் பயணிக்க தொடங்கிய அந்த சூழலில் அவர் சந்திரசுவாமி நாயுடுவை சந்தித்தார் என்கின்ற விடயத்தை காமாட்சி நாயுடு பதிவிடுகிறார். அதாவது ராஜீவ்காந்தியின் கொலைக்கு முன்பாக சந்திரசுவாமி அவர்களுடைய ஆசிரமத்தில் கருணா அவர்களை நான் பார்த்தேன் என்று காமாட்சி நாயுடு குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை அல்லது அவரை
கொலை செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த திட்டமிடுதல்கள் விடுதலை புலி இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வி இங்கே எழும்பி விடுகின்றன. திட்டமிட்டு ஏதோ ஒரு களத்தை மையப்படுத்தி, அதாவது அரசியல் களம் என்று கூட நாம் குறிப்பிடலாம். காமாட்சி நாயுடு அவர்கள் கூட அந்த வார்த்தையை அழகாக குறிப்பிடுவார். டெல்லியில் பதவிக்காக யாரை வேண்டுமென்றாலும் கொலை செய்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதை நான் கண்ணாலே கண்டேன் என்கின்ற விடயத்தை அவர் பதிவிடுகின்றார். அப்படி என்றால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் யாரோ ஒருவருக்கு அது பலமாகவும் அவர்களுக்கு புகழை சேர்க்கக்கூடிய விடயமாகவும் அல்லது அவர்களுடைய பதவி ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயமாகவும் அது அமைந்திருக்க வேண்டும். எனவே அதன் காரணமாகத்தான் ராஜீவ்காந்திக்கு எதிரான ஒரு கொலை திட்டம் தீட்டப்பட்டு அது அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் அடிக்கடி வைக்கக்கூடிய கருத்தாக்கத்தில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை விடயத்தில் சந்திரசுவாமி நான் அவர்களை அழைத்து விசாரித்தால் பல உண்மைகள் தெரியும் என்று அவர் அழுத்தமாக பதிவிட்டார். இன்று கூட அவர் அதை அழுத்தமாகவே அவர் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார். எனவே ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கின் பின்னணியில் பல விடயங்கள் புதைந்து கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர முடிகிறது அல்லது தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லது கருணா போன்றவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை மாட்டிவிட வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலில் வேறொரு கோணத்தில் அவர்கள் திட்டமிட்டு ராஜீவ்காந்தி அவர்களை விடுதலை புலிகள் அழிப்பது போன்ற ஒரு கோணத்தில் அழித்து பழியை விடுதலை புலிகள் மீது திணித்தார்களா என்கின்ற ஒரு சந்தேகமும் இங்கு எழுவதற்கான வாய்ப்பை காமாட்சி நாயுடு அவர்களுடைய அந்த சந்தேகம் அவர் பதிவிட்ட அந்த பதிவு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இங்கு யார் மீதும் நாம் குற்றம் சுமத்துவதோ அல்லது யாராவது இதற்கான களங்களை அமைத்திருப்பார்கள் என்கின்ற ரீதியில் பேசுவதற்கோ நாம் இந்த காணொலியில் பேசவில்லை. ஆனால் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், ஒவ்வொருவரும் கோர்வையாக சொல்லக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையை மையப்படுத்தி நடத்தப்பட்ட விசாரணை இன்னொரு கோணத்தில் நடத்தியிருக்க வேண்டுமோ என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. விடுதலை புலி இயக்கம் இதுவரை தாங்கள் செய்த அனைத்து படுகொலைகளையும் அல்லது தாங்கள் செய்த அனைத்து கொலைகளையும் விடுதலை புலி இயக்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் விடுதலை புலி இயக்கம் ஒத்துக்கொள்ளாத ஒரே விடயம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை. அப்படி என்றால் விடுதலை புலிகள் அந்த படுகொலையை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றதை போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு சாரார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் நம்புவதற்கும் வழிவகுக்கிறது. கருணா எதற்காக சந்திரசுவாமி அவர்களை சந்தித்தார் என்கின்ற விடயம் இங்கு கேள்வியாகவே தொத்தி நிற்கின்றது. ஏனென்றால் அவருக்கும் கருணா அவர்களுக்கும், அதாவது சந்திரசுவாமிக்கும் கருணா அவர்களுக்கும் எந்தவித தொடர்புகள் ஏற்பட்டது என்பதை நாம் இங்கு தேட வேண்டியதும் இருக்கிறது அல்லது தேடி பயணிக்க வேண்டிய ஒரு களமும் இருக்கிறது. பல விடயங்கள் இங்கு மௌனமாகவே சாட்சிகளாக நின்று கொண்டு இருக்கின்றன. அந்த மௌனங்களை உடைத்து அந்த சாட்சிகளை வெளிக்கொண்டு வருவதற்கு விசாரணை நடத்தியவர்களோ அல்லது அந்த கோணத்தை கொண்டு சென்றவர்களோ அதற்கான களங்களை அமைக்கவில்லை என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லது ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வெளியே தெரிந்துவிட்டால் தங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற அச்சத்தில் அரசியல் பலத்தை கொண்டு விடுதலை புலிகள் பக்கம் அந்த பழியை ஒரு சிலர் திருப்பி விட்டுவிட்டார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைய சூழலில் இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையில் பெரும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மக்கள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொழுது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு களத்தை நம்மால் அங்கு பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் இலங்கையில் இருந்த உயர் அரசியல் தலைவர்கள், இந்தியாவில் இருந்த உயர் அரசியல் தலைவர்களும் ஏதோ ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த பிணைப்பின் அடிப்படையில் ராஜீவ்காந்திக்கு எதிரான செயல்பாடுகளில் களம் இறங்கி இருந்தார்களா, அதற்கு கருணா போன்றவர்கள் உதவி புரிந்து அந்த விடயத்தை விடுதலை புலிகளின் மீது திசை திருப்பி விட்டார்களா
என்கின்ற கேள்விகள் அனைவருடைய மனதிலும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு கதையை சொல்லுவார்கள், பனைமரத்திற்கு அடியில் இருந்து பாலை குடித்தால் அது கல்லை குடித்ததற்கு ஒப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு பழமொழியை சொல்வார்கள். ஏறக்குறைய விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய களத்தை ஆயுதங்களை மையப்படுத்தி பயணித்த காரணத்தினால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையையும் விடுதலை புலிகளின் மீது திணிக்கப்பட்டு விட்டதோ என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்புகின்றன. சராசரியாக இப்பொழுது மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கக்கூடிய கேள்விகளும் மக்கள் மனத்தில் பேசப்படுகின்ற தகவல்களும் அல்லது மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் ஒன்றே ஒன்றுதான், ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம், அதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மரணம் நடந்ததற்கான களம் எங்கே உருவாக்கப்பட்டது, அவரை கொலை செய்வதற்கான திட்டமிடுதல் எங்கு அரங்கேறியது, அதன் பின்னணியில் இருந்த அரசியல்வாதிகள் யார் யார், எதற்காக ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்வதற்கான களம் அமைக்கப்பட்டது போன்ற கேள்விகளை விசாரணை செய்கின்றவர்கள் விசாரணை செய்து மக்களுக்கு புரிய வைத்தால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் ஒழிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. கருணா அவர்களுக்கும் சந்திரசாமிக்கும் என்ன தொடர்பு, இதனை வெளிப்படுத்துவதற்கு அந்த விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறவர்கள் முடிவு செய்தாலே பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த காணொலியில் வலுவாகவே எடுத்து வைக்கிறோம். நீதி, நேர்மை, நியாயம், அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவரை அழிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக களத்தை செயல்படாத ஒரு களத்தை செயல்பட்டதாக காட்டுகின்ற இந்த யுக்தி நீதிக்கும் நேர்மைக்கும் அபத்தம் செய்யக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிடும் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. நன்றியுடன் இன்பா.